40 அடி தார் ரோட் ஃபேசிங்கில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 6.75 சென்ட், பில்டிங் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன், வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி எலிவேஷனை ரொம்ப அட்ராக்டிவாகவும் கிராண்டாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வீட்டோட ரெண்டு பக்கமுமே கார்டனுக்கு உண்டான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் கம்ப்ளீட்டாக ஸ்டீல்லே டிசைன் பண்ண ரெண்டு கேட், ஒன்று சின்ன கேட் நார்மல் யூசேஜுக்கு, இன்னொன்று பெரிய கேட் கார் பார்க்கிங்க்கு. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங். 21x21 சைஸில் நல்ல ஸ்பேசியஸ் அமைஞ்சிருக்கு. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 550 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 5000 லிட்டர். வீட்டுக்கும் காமன் ஹாலுக்கும் இடையில நல்ல ஸ்பேஸ் விட்டு இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நார்த் வெஸ்ட் கார்னரில் மாடிக்கு போகிறதுக்கு உண்டான அவுட்டர் ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அது வெளியே தெரியாத மாதிரி எலிவேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. கரெக்டாக வீட்டோட வாயு மூலையில் அவுட்டர் ஸ்டேர் கேஸ்க்கு கீழேயே அவுட்டர் டாய்லெட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 8x6. ஃப்ளோரிங் டைல்ஸ் மேட்ச் பண்ணி போர்டிகோ வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே போர்டிகோ ஏரியா கம்ப்ளீட்டாகவே லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல கிளாசி ஃபினிஷ்டு வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் சைடு இருக்கிற வாலில் சாண்டில் வித் பிரவுன் கலர் காம்பினேஷனில் கம்ப்ளீட்டாக பிளைவுட்லேயே டிசைன் பண்ண அழகான டிவி யூனிட். மெயின் டோர் மாதிரியே வீட்டோட விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீ குட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால்ல இருந்து இப்ப வீட்டோட டைனிங் ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆகுறோம். சைஸ் 16x11. டைனிங்கோட வெஸ்ட் வால்ல லாஃப்ட், தென் அதுக்கு கீழேயே செல்ஃப், கம்ப்ளீட்டா கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. டைனிங் ஏரியால இருந்து வீட்டோட பேக் சைடு ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க கிழக்கு பார்த்து ஒரு டோர் அமைச்சு அதுக்கு சேஃப்டி கேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க.
டைனிங் ஏரியாவிலேருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x11. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் கிச்சன் வால் டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சன் டேபிள் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினட்ஸ், டேபிள் டாப்புக்கு மேலே ஓவர்ஹெட் கேபினட், லாஃப்ட் கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு கீழே வர செல்ஃப்க்கும் கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைனிங் ஏரியாவிலிருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டோட பூஜா ரூமை வடக்கு பார்த்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x10. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது குபேரமூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x11. வீட்டோட 3 பெட்ரூமுக்குமே ரெடிமேட் உட்டன் டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சவுத் சைடு இருக்கிற வாலில் லாஃப்ட் கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு கீழே டபுள் டோர் இருக்கிற மாதிரி ஒரு வார்ட்ரூபும் சிங்கிள் டோர் இருக்கிற மாதிரி ஒரு வார்ட்ரூபும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கம்ப்யூட்டர் டேபிளும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் சைஸ் 10x5. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன் வித் மிரரோட டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூமை ஒன்றுக்கு ஒன்று ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 11x16. சவுத் வாலில் லாஃப்ட் தென் ஈஸ்ட் வாலில் செல்ஃப் ரெண்டுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் சைஸ் 6x6. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க.
இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் சைஸ் 10x11. வீட்டோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாவே பிரவுன் வித் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடு உடுமலைப்பேட்டையிலிருந்து தாராபுரம் போற ரோட்ல மெயின் ரோட்டுக்கு மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும் இல்ல இந்த வீட்டை நேர்ல விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமா வந்து நீங்க வீட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியால ஒரு சென்டோட மதிப்பு 10 lakhs. இந்த வீட்டோட பிரைஸ் இடத்தோட சேர்ந்து 1.25 crore.